வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நியூ வெர்ஷன் 44/40 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா பழைய டைப்பில் இந்த மாதிரி போர்டை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் புதுசாக வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு போர்டை பார்த்துருக்க முடியாது. ஐசி வந்து சென்டரில் வரும் இதில். சரி, நம்ம பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஒரு இதை யோசித்து நம்ம வந்து பண்ணுவோம், புதுசாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட் ப்ரைஸில் கேட்டாங்க. நான் ஏற்கனவே போட்டது வந்து இந்த போர்டுங்க. இந்த போர்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் 60 போர்டு அவைலபிளில் இருக்குது. டிரைவர் போர்டு அவைலபிள் இருக்குது, வேணும் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, வேணுன்ற நண்பர்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே நான் டிரைவர் போர்டாக கொடுத்துட்றேன். ஏன்னா ஐசி போட்டு கொடுத்தா ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கிறதுனால யாரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வந்து வாங்கி வைக்க முடியல. ஏன்னா ஐசி வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 10 போர்டு 20 போர்டு வாங்க முடியல யாராலையும். மேக்ஸிமம் 2 போர்டு 3 போர்டு கேட்குறேங்க. அதனால் நான் டிரைவர் போர்டாகவே கொடுத்துட்றேன். இந்த டிரைவர் போர்டோட ரேட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 210 ரூபா நான் போட்டு கொடுக்குறேன், எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹீட் சிங்கோடு கொடுத்துருவேன், இதில் வர ஹீட் சிங்கோடு கொடுத்துருவேன், இந்த ஐசி முடுக்கிற கிளிப்பும் கொடுத்துருவேன். நீங்கள் ஐசி ஒரிஜினல் போட்டாலும் போட்டுக்கோங்க, இல்லை சைனா போட்டாலும் போட்டுக்கோங்க, ஏன்னா உங்களோட விருப்பம். டிரைவர் போர்டு ரெடியாக இருக்குது, ஒரு 60 போர்டு. ஏன்னா இந்த போர்டை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த போர்டு முடிஞ்சால் தான் நான் பிசிபி ஆர்டர் பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இதான் அது நியூ வெர்ஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பா டைப்பில் வரும் ஹீட் சிங், இந்த டைப்பில் இந்த கேப்பில் ஃபுல்லாக ஹீட் சிங் போகும். நான் அதுக்காக ரெடி பண்ணது இது. பார்த்துட்டிங்கன்னா நாளுக்கு நாள் வந்து மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹீட் சிங் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த போர்டுக்கு வந்து நான் இன்வெர்ட்டருக்கு போடக்கூடிய ஹீட் சிங் போட்டிருந்தேன், அதாவது கேஜி கூட. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காலத்து டைப்பு போட்டுட்டேன் போர்டு, ஆனால் வந்து ஹீட் சிங் மேட்ச் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சு. அதனால மேட்ச் பண்ணிட்டேன். ரேட்டு காஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு ரேட்டு வந்து கஸ்டமர் வந்து எதிர்பார்க்குறாங்க, அதனால் நான் வந்து ஒரு லோ காஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி பிசிபி வந்து போட்டுட்டேன். இருந்தாலும் இதில் வந்து மார்க்கெட்டில் கொடுக்குற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனோட சர்க்யூட்டு வேறு. இது வந்து ஒரு பழைய போர்டோட சர்க்யூட்டு, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இந்த போர்டு சர்க்யூட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய போர்டுகளில் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்த மட்டும் 470 க்கு 25 வோல்ட் கெப்பாசிட்டர் வரும், அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான். இந்த இடத்தான ஹீட் சிங் வந்து கொஞ்சம் கேஜி கம்மியாக வரும் பா டைப்பில். அது வந்து பார்த்திங்கன்னா ஐசியும் வரைச்சி கிளாஸ்டிக் டைப்பில் இந்த போர்டு தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட் வந்து சேஞ்சுக்கோசரம் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ கொடுக்கக்கூடியது இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் முன்னே வந்து ஒரு ஐஓஎஸ்பி போர்டு ரெகுலேட்டரை ஆட் பண்ணி பவர் சப்ளை ஆட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்டு ஒருத்து அதிகமாக போகுதுனோடனே கஸ்டமர் வந்து இது பார்க்குறாங்க. இந்த போர்டோட காஸ்ட்டையும் நான் கால்குலேஷன் பண்ணி சப்போஸ் டிசைனை மாற்றினாலும் மாற்றுவோம், ஏன்னா பிசிபி வந்து எக்ஸ்ட்ரா போகுது. பட்டு கஸ்டமர் ரேட்டு வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இதே கொடுத்துருவேன். சில பேர் வந்து ரேட்டுன்னு கேட்குறாங்க, போடக்கூடிய மெட்டீரியல் என்னன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க, போர்டு அது எப்படி இருக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லோ காஸ்ட் ப்ரைஸில் மெட்டீரியலை வந்து ஒரு போர்டில் இறக்குவேன். மார்க்கெட்டில் எப்படி போடுறாங்களோ லோ காஸ்ட்டில் அந்த மாதிரி மெட்டீரியலை கொஞ்சம் போடுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டியாக வந்து
போடக்கூடிய மெட்டீரியல் போர்டு போடுவோம். ரேட்டு உங்களுக்கு இது வேணுமா அதை எடுத்துக்கோங்க, இல்லை அது வேணுனாலும் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா போர்டை ஒர்த்து ஃபுல்லாக வேணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த 4440 வந்து சில பேர் இதை பண்ணால் எஃபெக்ட் வருமா, அதை சேஞ்ச் பண்ணால் எஃபெக்ட் வருமா, இது ரிசல்ட் இது மாற்றினா அது ரிசல்ட் வருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. கெப்பாசிட்டர் வந்து 25 வோல்ட்டுக்கு மேலே 35 வோல்ட்டு போட்டால் ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்குமா, இதை ஒரு டெக்னீஷியன் வந்து யூடியூப்பில் சொல்கிறாரு. இதனோட வேல்யூகேஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வெறும் 12 வோல்ட்டு தான். நம்ம போடக்கூடிய கெப்பாசிட்டர் வந்து எதுக்கு திரும்ப நம்ம 25 வோல்ட்டில் போடுறோம், இப்போ ஒரு 13 வோல்ட்டு 13 வோல்ட்டு எக்ஸ்ட்ரா ஏன் போடுறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து லோ வோல்ட்டு வரும்போது அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு போடுவோங்க. இப்போ இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக 25 வோல்ட்டு போடணும். நம்ம 16 வோல்ட்டும் போடலாம். சப்போஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டர் வெடிச்சிரும். அதுக்காக தான் நம்ம 25 வோல்ட்டு போடுறது. அந்த காலத்து போர்டெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா 16 வோல்ட்டு தான் போட்டிருப்பாங்க. பட் வோல்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் மூலிமா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வெடிச்சிரும். அதனால தான் வந்து போடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே ஒருத்தர் சொல்கிறாரு 4440 வந்து பார்த்திங்கன்னா 4700 25 வோல்ட் எடுத்துகிட்டு 4700 35 வோல்ட்டு போட்டேன், சும்மா சூப்பராக படிக்குது அப்படின்றாரு. அதாவது வந்து நம்ம மக்கள் வடிவேல் சொல்கிற மாதிரி மனப்பிராந்தி அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தாங்க எத்தனை பேர் போர்டு போட்டிருந்தாலும் சரிங்க, என்ன தான் வந்து சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4440 ஐசியில் வந்து எல்லோரும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 4440 வந்து இந்த ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டர் இல்லாதே வந்து ஆடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். எல்லோரும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூ இதெல்லாம் வந்து ஐசி வந்து ஹீட் ஆகக்கூடாது, ரெண்டாவது வந்து நாய்ஸ் பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து ஐசி வந்து ஆடியோ இன்க்ரீஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். பட் வந்து ஒரு சில வந்து வோல்டேஜ் கிராசிங் அம்மிங் நாய்ஸ் அது இருக்கும். நம்ம எந்த மெட்டீரியலும் போடாததுன்னா இதெல்லாம் போடுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கோசரம், ஆடியோ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கோசரம் போடக்கூடியது. சின்ன சின்ன வந்து ஆடியோவில் கிராசிங் வர பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கோசரம் நம்ம இந்த வேல்யூவில் அந்த ஐசியில் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன் நம்மளது 2.1. நம்மளது பிசிபி காலி ஆயிடுச்சு. பழைய போர்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி செட்டுக்கு வசரம் வந்து சின்னது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பிலேருந்தே செட்டு அசம்பிள் பண்ணும்போதுலேருந்தே மைண்டில் ஒரு சிந்தனை ஆயிடுச்சு. அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போதும் நான் பண்ணிட்டேன், மெட்டீரியலை வந்து சின்னது பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சின்னது பண்ணி போர்டே ரொம்ப சின்னதாக ஆக்கிட்டேன். பட்டு மெட்டீரியல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில டைம் வந்து கையிலையும் வந்து டேமேஜ் ஆகுது. அதனால் வந்து இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிகே 4141 அகலம் இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்வெர்டர் வந்து ஆட்டோ கேபினெட்டில் இந்த பக்கம் வச்சிங்கன்னா இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். கீழே சப்பு ஃபில்ட்ரு போர்டு, அதுக்கடுத்து பிடி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த போர்டு கடையிலே சப்பு ஃபில்டர் போர்டு வந்துடும். நான் ஏன் இந்த மாதிரி போர்டு வந்து இப்படி இந்த வாரத்தில் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ கேபினெட்டில் வந்து ஒரு சிலது மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம போர்டு என்ன வேணாலும் போடலாங்க, எதை வேணாலும் போடலாம், கண்டிப்பாக வந்து அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெக்னீஷியனுங்க வந்து போர்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபினெட்டுக்குள்ளே வச்சு இந்த அது குரங்கு கையில் தேங்காய் கிடச்சா என்ன பண்ணுங்க, கடக்கடைன்னு உருட்டிட்டு தான் கிடக்காது. என்ன பண்ண தெரியும், ஒன்றுமே பண்ண தெரியாது. அந்த மாதிரி இப்படி வைக்கலாமா, அப்படி வைக்கலாமா, இந்த பக்கம் வைக்கலாமா, இப்படி வைக்கலாமா, எப்படி வச்சாலும் மேட்ச் ஆகாது. பட் வந்து போர்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த டெஸ்டிங் போர்டை வாங்கிட்டேன், இதை திரும்ப மறுபடியும் வந்து எந்த இன்ச்சஸ் குறைக்கணும், எதை பண்ணணும், எவ்வளோ வேஸ்டேஜ் இடம் இருக்குது, எல்லாத்தையும் மறுபடியும் டிசைனில் மாற்றி பண்ணணும். போன தடவை பண்ண டிசைனில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனே பண்ண தெரியாதுன்னு கூட சொல்லலாம். புதுசாக நான் கற்றுக்கிட்டேன். நாளாக நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.
அப்போ வந்து நம்ம இதை சேஞ்சஸ் பண்ணலாமா அதை சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்லாம் தோணும். நம்ம எலக்ட்ரானிக்கில் உள்ள அத்தனை பேரோட மைண்டும் அப்படி தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெட்டீரியலை ஃப்ரீயாக வச்சு ஒரு சர்வீஸ் பார்க்குறதுக்கோ, கேபினெட்டில் வந்து அந்த போர்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஃபஸ்ட்டு போட்டது. ரெண்டாவது வந்து வோல்டேஜ் வந்து நான் இங்கேயே கொடுத்துருந்தேன், சின்னது பண்ணணும். ஏன்னா நான் வோல்டேஜ் எங்கே வேணாலும் அடிச்சுப்பேன், எனக்கு வந்து சர்க்யூட்டு தெரியும். சில பேருக்கு வந்து தெரியாத நண்பர்களுக்கு அண்ணா வோல்ட் எங்கே கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. அதனால் வந்து நான் வோல்ட்டு பேடை கீழே விட்டுட்டேன். யாரும் இந்த போர்டில் வந்து கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். அதனால் வோல்டேஜும் மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த போர்டை நான் மட்டும் யூஸ் பண்ணலன்னு பார்த்தா நிறைய நண்பர்களுக்கு வந்து இந்த போர்டு பிடிச்சிருச்சு. சில பேர் கேட்குறாங்க ஏன் அந்த மாதிரி பட்டை ஹீட்ஸிங் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹீட்ஸிங் நீங்கள் எதா வேணாலும் எங்கே தேடினாலும் கிடைக்காது அந்த ஹைட் ஹீட்ஸிங். ஏன்னா நீங்கள் போர்டு வந்து இப்படி ஃபிட் பண்ணாலும் கீழே போயிடும், மேலே ஓடத்தில் ஃபிட் பண்ணாலும் மேலே வந்து கேபினெட்டில் இடிச்சிக்கும். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் சென்டர் பண்ணி ஹீட்ஸிங் வந்து கட் பண்ணணும். ரெண்டாவது இது ஃப்யூச்சரில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கான பிளானும் பண்ணணும். அதுக்கான ஐடியா வந்து வீடியோவில் கீழே கொடுத்துருப்பேன், நிறையா வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேபினெட்டில் ஃபிட்டிங் பண்ணும்போது. அதுக்கான ஒரு விரிவாக்கம் தான் இது. ரொம்பவே இந்த போர்டு நிறைய டெக்னீஷியன்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மெட்டீரியலை மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக போடணும்னு போட்டு கொடுக்குறேன். சப்போஸ் வந்து கஸ்டமரோட டெக்னீஷியனோட சப்போர்ட் வந்து எனக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் இது குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக கிளாஸ் போர்டே போடலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. ஏன்னா ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறது நம்ம யோசித்து தான் செய்யணும். கஸ்டமரோட திருப்தி என்ன, கஸ்டமரு என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், போர்டு வந்து ஒரு 300 ரூபாய்க்கு கிடைக்குமா போட்டு விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து போய் வாங்கி போய் போட்டுட்டு கரம்புறான சவுண்டு வருது அது வருதுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 நாள் 3 நாள் 5 நாள் உக்காந்துட்டு அந்த செட்டே நோண்டிக்கிட்டு இருக்கிறது. அதாவது எது நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடியும், எதை நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ 41 பாட்டி வந்து போர்டு வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹீட்ஸிங் போடணும், இல்லைனா ஒரு சில பேர் வந்து ஹீட்ஸிங்கே போகிறதில்ல அப்படியே கூட வச்சு முடி கொடுக்குறாங்க. பழைய போர்டுகள்லாம் பாருங்கள் ஹீட்ஸிங் வந்து எந்த அளவு போடணும்னு கணக்கு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஐசியோட PDFல வந்து இந்தந்த வோல்ட்டுக்கு கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ஹீட் ஆகும், இன்னும் ஆம்பியருக்கு ஹீட் ஆகும், அதுக்கு தகுந்தால் நம்ம வந்து எவ்வளோ வந்து MM ஹீட்ஸிங் போடணும், எவ்வளோ கேஜி வந்து நம்ம ஹீட்ஸிங் போடணும், அது வெயிட் வச்சா எவ்வளோ கேஜி வரணும், அதெல்லாம் கணக்கு போட்டு தான் நம்ம வந்து ஐசி வந்து ஃபிட்டிங் பண்ணணும். ஏன்னா நான் கொடுத்தது வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டேன். கஸ்டமர் ரேட்டுன்னு கேட்குறாங்க, அண்ணா ஒரு 20 ரூபா கம்மி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சரி, வேஸ்டேஜாக போகிறதுல வந்து நம்ம எதுக்கு பண்ணுவோம், நம்மளுக்கு தெரியும் ஹீட்ஸிங்கில் வந்து அவ்வளோ கொடுக்க தேவையில்லைன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து சரி ஓகே நம்ம எதில் குறைக்க முடியும், கண்டிப்பாக ஹீட்ஸிங் குறைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த காயில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த காயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த காயிலெலாம் ஒன்றுமே சப்போர்ட் கிடையிறது கிடையாது. இப்போனா காயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாத இது போட்டாலும் அது ஒன்றும் வேலை கிடையாது, காயிலே சரியாக அதெல்லாம் வைண்டிங் கிடையாது, சரியான முறையான காயில் கிடையாது. சரி யோசித்தேன், அந்த காயில் போடுறதுக்கு நம்ம 4 டைவர்ட் போட்டு கொடுத்துட்டா கஸ்டமர் வந்து கொடுக்கும்போது இந்த ஏசியோட இன்புட்டு வயர் எழுதி எடுத்து விட்டாங்கன்னா அவங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் மாற்றி கொடுத்தாலும் செட்டுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஆகாது, கம்யூனிட்டியாக நல்லாவே இருக்கும். இந்த போர்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிக்டாக் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.